பாவிகளுக்கு சாபத்தின் மூலமாய் தான் கால்கள் மறைந்து போயிற்று. ஆதியாகமம் 3:14 நம்ம வாசிக்கும் போது, சர்ப்பமானது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்ததுனால தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரிழக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்கிற சாபத்தை சர்ப்பத்துக்கு தராரு. இதனால தான் இப்பொழுதுள்ள பாம்புகள் கால்கள் என்று காணப்படுகிறது. பாம்புகளுக்கு கால்கள் மறைந்து போயிற்று. ஆனால் சிலரால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை குறித்து சில கருத்துக்களும் விமர்சனங்களும் இருந்து கொண்டேதான் இருந்தது. 2015 லீபனோனில் ஒரு பாம்பின் புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆய்வில் அதற்கு 4 கால்கள் உள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இது 95 மில்லியன் பழைய புதைப்படிவம். அதற்கு டெட்ரஃபோடோபிஸ் என்று பெயர். கிரேக்கத்தில் இதற்கு 4 கால்கள் உள்ள பாம்பு என்று அர்த்தம். இந்த ஆய்வானது பாம்புகளுக்கு கால்கள் இருந்தது என்பதை உறுதி செய்கிறது. இதிலிருந்து பாம்புகளுக்கு சாம்பத்தின் மூலமாக தான் கால்கள் மறைந்து போயிற்று என்பதை நம்மளால் நிரூபிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆச்சரியமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.